أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாகிய அந்த ஒரே இறைவனுக்கு உரித்தாகட்டும். சாந்தி சமாதானம் நபிமார்கள் மீதும் இறுதியாக வந்த நபியின் மீதும் இன்னும் அவரை பின்பற்றி வாழ்ந்த தோழர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார் மீதும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய அனைவரின் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று சொல்லிக்கொண்டு எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். ரமலான் மாதத்தை அடைந்து நோன்பை வைக்கக்கூடிய சிறுவர்கள், பெரியோர்கள், பெண்கள், ஆண்கள் அனைவருக்கும் இறைவனுடைய இந்த அருள் பரிபூர்ணமாக அவர்களுக்கு கிட்டட்டும் என்று பிரார்த்தித்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். ஒரு சிறு கதையின் மூலமாக இன்றைக்கு ஒரு விஷயத்தை நான் ரமலான் மாதத்தை பற்றி சொல்ல விரும்புகிறேன். எதற்கும் கலங்காத ஒரு மரம் போல நாம் இருக்க வேண்டும் என்பதை அந்த கதை உணர்த்தும். முன்னொரு காலத்தில் ஒரு தச்சன் இருந்தான். அவன் வனத்தில் தான் வெட்ட விரும்பும் மரத்திடம் சென்று, உன்னை வெட்ட என்னை அனுமதிப்பாயா என்றும், தாம் அந்த மரத்தில் என்ன பொருள் செய்யப்போகிறேன் என்பதையும் தெரிவிப்பான். சம்மதித்தால் மட்டும் வெட்டுவான், இல்லை என்றால் விட்டுவிடுவான். இவ்வாறு ஒரு முறை அவன் கருங்காலி மரத்திடம் சென்று, நீ மூப்படைந்து விட்டாய், உன்னை வெட்டி ஒரு மேஜை செய்யப் போகிறேன் என்றான். அதற்கு அந்த மரம், இலைகளை உதிர்த்துவிட்டு மொட்டையாக நிற்கிறேன், மழைக்காலம் துவங்கப் போகிறது, மழையின் குளுமையால் புத்துணர்வு பெற விரும்புகிறேன், எனவே மழைக்காலம் முடிந்துவிட்ட பிறகு நீ வா என்று சொன்னது. தச்சனும் சரியென்றான். மழைக்காலம் முடியும் வரை காத்திருந்தான். மழை பெய்த பிறகு வனத்தின் தோற்றமே மாறியிருந்தது. இப்போது உன்னை நான் வெட்டலாமா என்று கேட்டான். அதற்கு அந்த மரம், குளிர்கால பணியை நான் அனுபவிக்க விரும்புகிறேன், எனவே குளிர்காலம் முடிந்த பிறகு நீ வா என்றது. அவனும் சரி என்று சொன்னான். குளிர்காலம் முடிந்த பிறகு சென்று, இப்போது உன்னை நான் வெட்டலாமா என்று கேட்டான். அதற்கு அந்த மரம், கடும் குளிரில் நான் வாடிப்போயுள்ளேன், ஆகவே நான் இப்பொழுது கோடை சூரியனில் நான் குளிர்காய விரும்புகிறேன், கோடை முடிந்த பிறகு வா என்று சொன்னது. சலிப்புடன் சரி என்றான். கோடைக்காலமும் கடந்தது. வெயிலின் உக்கிரமம் காடெங்கும் பரவியது. மரம் வெயிலில் பழையபடி உலர்ந்து போனது. தச்சன் மீண்டும் வனத்துக்கு சென்று, இப்பொழுது நான் உன்னை வெட்டலாமா என்று வேண்டி நின்றான். இந்த மரம் சொன்னது, மழை, வெயில், பனி இவற்றை அனுபவிப்பது எவ்வளவு ஆனந்தமானது. என்னை நீ வெட்டி மேஜையாக்கிவிட்டால் இந்த இன்பங்களை நான் அனுபவிக்க முடியாமல் போய்விடும். ஆகவே நான் வாழ விரும்புகிறேன். என்னை நீ வாழ அனுமதிப்பதும் மறுப்பதும் உன்னுடைய விருப்பம் என்று சொன்னது. அதை கேட்ட தச்சன் சொன்னான், உன்னை வெட்டி சாய்க்க எனக்கு மனமில்லை, ஏனெனில் நீ எனக்கு ஒரு பாடத்தை புகட்டியுள்ளாய். அதாவது, உனக்காக காத்திருந்த போது மழைக்கால குளுமை, குளிர்கால பனி, கோடைக்கால வெயிலை, வசந்த கால இன்பத்தை நான் முழுமையாக அனுபவித்தேன். வாழ்க்கையின் எல்லா பருவநிலைகளிலும் நாங்கள் தாங்குபவர்கள், எதற்கும் அஞ்சாதவர்கள் என்பதைப் போல மரங்களாகிய நீங்கள் வான் நோக்கி நிமிர்ந்து நிற்பதை உணர்ந்து கொண்டேன். மரம் என்று இல்லை, ஒரு சாதாரண புல் கூட தன்னளவிலே முழுமையாக வாழ்கிறது என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். மழைமை, வெயிலை, பனியை நேரடியாக நீங்கள் எதிர்கொள்கிறீர்கள். ஆனால் மனிதர்களாகிய நாம் தான் மழையை, வெயிலை, பனியை, காற்று எதுவும் பிடிக்காமல் அந்த பருவத்தை சரித்து கொண்டு குறை சொல்லி கொண்டிருக்கிறோம். இஸ்லாமிய மதங்கள் சூரியனை அடிப்படையாக இல்லாமல் சந்திரனை அடிப்படையாக கொண்டன. ஆகவே இந்த ரமலான் மாதம் ஒவ்வொரு பருவ காலத்திலும் மழை, வெயில், குளிர், காற்று என்று எல்லா நிலைகளிலும் மாறி மாறி வருவதை நீங்கள் காண்கிறீர்கள். இந்த வருட ரமலான் கடுமையான வெயிலின் உக்கிரத்தில் வந்துள்ளது. அந்த மரத்தைப் போல, எல்லா பருவநிலைகளிலும் தாங்கிக் கொள்ளும் அந்த மரத்தைப் போல நீங்கள் இந்த பசியையும் நீங்கள் தாங்கிக் கொள்ள வேண்டும், இந்த வெயிலையும் நீங்கள் தாங்கிக் கொள்ள வேண்டும். இதுதான் ஒரு இறை நம்பிக்கையானுடைய பண்பு. ஆகவே நீங்கள் வெயிலை வெறுக்காதீர்கள், வெயிலை திட்டாதீர்கள். வெளியே சென்று வேலை செய்யக்கூடிய
ஃபீல்டு ஒர்க் என்று சொல்லக்கூடிய கடுமையாக உழைக்கக்கூடிய அல்லது மார்க்கெட்டிங்கில் இருக்கக்கூடிய பலருக்கும் அது சற்று கடினமான விஷயம்தான். இருந்தாலும் அதனை தாங்கிக் கொண்டு நீங்கள் நோம்பிருந்தால் அதற்கான கூலி மிகப்பெரிய கூலி. சாதாரணமாக அலுவலகங்களில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கும் இவ்வாறு வெயிலிலே அலைந்து திரிந்து கடுமையாக உழைத்து நோன்பு நோப்பவர்களுக்கும் உள்ள கூலி வந்து மிக 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 அதிகம் என்பதை மக்களாகிய நீங்கள் உணர வேண்டும். ஆகவே மரம் நமக்கு தருகின்ற ஒரு அழகான படிப்பினை இது. ஆகவே நாம் ஒரு எதற்கும் கலங்காத ஒரு மரம் போல நீங்கள் இன்றைக்கு இருக்க வேண்டும். இந்த நோன்பை கடைப்பிடிப்பவர்களாக உறுதியாக இருக்க வேண்டும் என்பது இந்த கதையின் மூலம் நமக்கு தெரிகின்றது. ஆகவே அடுத்த கட்டமாக இன்று உலக மத ஆராய்ச்சியில் ஈடுபடுபவர்கள், குறிப்பாக யூதர்கள், அவர்கள் மற்ற மதங்களின் வேதம், நம்பிக்கை, கலாச்சாரம் சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய தாக்கம், அதனால் அவர்கள் அந்த சமுதாயத்துக்கு ஏற்படுகின்ற இழப்புகள், நன்மைகள் இவற்றை மிக நுட்பமாக, மிக துல்லியமாக ஆராய்ந்து வருகின்றார்கள். இவற்றில் யூதர்கள் இஸ்லாமியர்களை பற்றி உலகம் பூராவும் சென்று படித்து பல ஆராய்ச்சிகளை வெளியிடுகின்றார்கள். இன்றைக்கு சொல்லப்படுகிறது உலகம் பூராவும் 220 கோடி முஸ்லிம்கள் வாழ்வதாக கணக்கெடுத்து சொல்கிறார்கள். இவற்றில் ரமலான் மாதத்தில் 130 பில்லியன், கிட்டத்தட்ட 130 கோடி பேர் நோன்பு நோற்பதாக இந்த தரவுகள் நமக்கு சொல்லப்படுகின்றன. இவ்வளவு பெரிய தொகையில் ஒரு மாதத்தில் உலகம் முழுவதும் எந்த ஒரு சமுதாயமும் இப்படிப்பட்ட ஒரு நோன்பை வைப்பதில்லை என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். எழுதப்படுக்க தெரியாத இந்த முஹம்மது நபி இவ்வளவு பெரிய தாக்கத்தை எப்படி ஏற்படுத்தியிருப்பார் என்று எங்களுக்கு புரியவில்லை என்று அவர்கள் சொல்கிறார்கள். 8 வயது முதல் 80 வயது வரை உள்ள மனிதர்கள் நோன்பு நோற்கிறார்கள். ஒரு மாதம் முழுவதும் மிக ஒற்றுமையாக அவர்கள் செயல்படுகிறார்கள் என்று அந்த தரவுகள் குறிப்பிடுகின்றன. உலகில் 1/4 முஸ்லீமாக உள்ளார். அது கூடிய விரைவில் 1/3 மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது என்று பிபிசி தரவுகள் சொல்கின்றன. உலகிலேயே அதிக வேகமாக பரவும் மார்க்கமாக இஸ்லாம் உள்ளதாக அந்த தரவுகள் சொல்கின்றன. மிகப்பெரிய எழுத்தாளர்கள், கலைஞர்கள், அரசியல்வாதிகள், விஞ்ஞானிகள் ஆகியோர் இஸ்லாத்தால் கவரப்பட்டு என்றும் இன்றைக்கு மேலை நாடுகளில் அது அதிகமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். உதாரணமாக கனடாவுடைய பிரதமர் ரமலான் மாதம் வந்ததும் வாழ்த்து செய்திகளை சொல்கிறார். யுவான் ரெட்லி என்ற பெண்மணி, மிகப்பெரிய எழுத்தாளர், மிகப்பெரிய ஜேர்னலிஸ்ட், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். டாக்டர் கெய்த் மூர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆராய்ச்சியாளர், ஒரு டாக்டர், அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். மைக்கேல் ஹெச் ஹார்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு கிறிஸ்தவர், அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். மேரிஸ் புஹைல் என்று சொல்லக்கூடியவர், பிலால் பிலிப்ஸ் என்று உச்சத்தில் இருப்பவர்கள், மிகச்சிறந்த கலை படைப்பாளர்கள், அறிவின் உச்சத்தில் இருப்பவர்கள் எல்லாம் இன்றைக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று இந்த தரவுகள் சொல்கின்றன. ஆகவே நெகட்டிவும் இருக்குது, பாசிட்டிவும் இருக்குது. பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது, ரெண்டுமே இருப்பதாக அவர்கள் சொல்கிறார்கள். இங்கிலாந்து பாராளுமன்றத்திலே டோனி பிளேயர் அவர்கள் குரானை கையில் எடுத்துக்கொண்டு இவ்வாறு ஏந்தியவராக சொன்னார். இந்த குரானும் ஹஜ்ஜும் இந்த முஸ்லீம்களிடத்திலே இருக்கின்றவர்களை அவர்களை நாம் ஒன்றும் செய்ய முடியாது, ஆகவே இவற்றில் நீங்கள் குழப்பத்தை ஏற்படுத்துங்கள் என்று சொன்னார். அரபு நாடுகளில் இன்றும் சிலர் இந்த புனித மாதத்தில் நோன்பு நோற்காமல் ஈரோப் டோர் என்று சொல்லக்கூடிய டூர்களை அவர்கள் ஏற்படுத்தி கொண்டு பயணத்தில் எங்களுக்கு சலுகைகள் உண்டு என்று அவர்கள் மதுவிலும் விபச்சாரத்திலும் ஈடுபடுவதாக அந்த தரவுகள் சொல்கின்றன. அடுத்ததாக அவர்கள் தொழுகை பற்றி ஆராய்ச்சி எடுக்கிறார்கள். தொழுகை இன்று உலகம் பூராவும் ஒரே திசையை நோக்கி தொழக்கூடிய ஒரு சமுதாயம், அது இஸ்லாமிய சமுதாயம் என்பதை மட்டும் அவர்கள் நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இன்று உலகத்தில் முஸ்லீம்களில் 2% மட்டும்தான் தொழுவதாக அவர்கள் குறிப்பெடுத்து வைத்துள்ளார்கள். 100 பேர் இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் 85 பேர் தொழுவதில்லை, வெறும் 15 பேர் தான் தொழுவதாக அவர்கள் கணக்கெடுத்து சொல்கிறார்கள். இது முந்தைய காலத்தை விட மிக குறைந்த எண்ணிக்கை என்று சொல்கிறார்கள். இன்றைக்கு முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை அதிகமானாலும் தொழக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை மிகவும் குறைந்து போய்விட்டதாக, வாரத் தொழுகை மட்டும் தொழக்கூடிய ஒரு கூட்டமாக, ஜும்மா கூட்டமாக மாறிவிட்டதாக அவர்கள் நமக்கு பெயர் சூட்டுகிறார்கள். கிறிஸ்தவர்களைப் போன்று, யூதர்களைப் போன்று வாரத்தில் இறைவனை வணங்கினால் மட்டும் போதும் என்கின்ற மனநிலையை
இன்றைக்கு பல முஸ்லிம்கள் வைத்துள்ளதாக அவர்கள் கூறுகிறார்கள். தொழுகை கடமை என்பது மாறி அது ஒரு சடங்காக இன்றைக்கு முஸ்லிம்களிடத்திலே உள்ளதாக அவர்கள் சொல்கிறார்கள். ஒரு ஜாதியை போல, ஒரு ஜாதியில் என்னங்க இருக்கும், ஒரு சில சடங்குகள் இருக்கும், சில சம்பிரதாயங்கள் இருக்கும். ஒருத்தர் இறந்துட்டா, இல்லை குழந்தை பிறந்துட்டா, இல்லை வயசுக்கு வந்துட்டா ஒரு சடங்கு செய்வாங்க இல்லையா, அது போல் ஒரு ஜாதியை போல இஸ்லாத்தை இன்றைக்கு ஃபாலோ பண்ணக்கூடிய மக்களை நாம் பார்க்கிறோம். ஆகவே யூதர்கள் சொல்கிறார்கள், என்றைக்கு ஜும்மா மாதிரியான கூட்டம் ஃபஜர் தொழுகையில் வருகிறதோ அன்றைக்கு தான் நீங்கள் எங்களை வெற்றி கொள்ள முடியும் என்று அவர்கள் தெளிவாக சொல்கிறார்கள். அடுத்து புனித பயணமான ஹஜ், இது யூனிவர்சல் பிரதர்ஹுட், உலக சகோதரத்துவத்திற்கான ஒரு எடுத்துக்காட்டு என்பதை அவர்கள் புரிந்து வைத்து கொண்டு, இன்றைக்கு நாங்கள் எப்படி முதல் கிப்லாவை கைப்பற்றினோமோ அதே போல் இந்த மக்காவையும் நாம் கைப்பற்றுவோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். இன்னும் சொல்கிறார்கள், இன்றைக்கு அதிக அளவிலே உணவு வீண் விரயம் செய்யப்படுவது முஸ்லிம் சமுதாயத்தில்தான், குறிப்பாக இந்த ரமலான் மாதத்தில் அரபு நாடுகளிலே செய்யப்படுகின்ற அந்த வீண் விரயம், உணவு வீண் விரயம் ஆப்பிரிக்கா கண்டம் முழுவதும் ஒரு வருடம் சாப்பிடலாம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். ஆகவே எப்படிப்பட்ட வீண் விரயத்திலே நாம் இருக்கிறோம் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும் சகோதரர்களே. கீழை நாடுகளில், குறிப்பாக இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் சுற்றுப்புற சூழல் இந்த மாதத்தில் பாதுகாக்கப்படுவதில்லை என்று அவர்கள் சொல்கிறார்கள். கிட்டத்தட்ட 10,000 வீடுகளில் ஒருவர் மூன்று கேரி பேக், பிளாஸ்டிக் கேரி பேக் என்று சொல்லக்கூடிய மூன்று கேரி பேக்கை ஒரு நாளைக்கு ஒருவர் ஒரு குடும்பம் வாங்குகின்றது என்றால், 10,000 பேர் கொண்ட அந்த வீடுகளில் இந்த ஒரு மாதம் மட்டும் 99,00,000 கேரி பேக் சுற்றுச்சூழலை கெடுக்கிற, இந்த 900,000 கேரி பேக் வாங்கப்படுகின்றது, அது மறுசுழற்சி செய்யப்படுவதில்லை. இவை காற்றுக்கு, நீருக்கு, ஏன் வானத்திற்கு கூட கெடுதி ஏற்படுத்துகின்றது. ஆகவே இதை பற்றிய அறிவு இல்லாமல் முஸ்லிம்கள் இருக்கின்றார்கள். ஆகவே இந்த ரமலான் மாதத்திலே நாம் ஒரு ரெசல்யூஷனை எடுக்க வேண்டும். நாம் துணிப்பைகளை நம்முடைய வண்டிகளிலோ அல்லது நாம் செல்லக்கூடிய அலுவலகத்திலோ அதை துணிப்பையை நாம் போட்டு வைத்துக்கொண்டு காய்கறிகள் வாங்கும் போதும் அல்லது பால் மற்ற விஷயங்களை நாம் வாங்கும் போதும் அதிலே போட்டு வாங்கி செல்லக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். உதவக்கூடிய மனப்பான்மை அற்றவர்களாக, சுயநலவாதிகளாக, ஒற்றுமை இல்லாதவர்களாக, கல்வி அறிவு இல்லாதவர்களாக, உலகம் மோகம் கொண்டவர்களாக, வேதத்தின்படி நடக்காதவர்களாக, கலாச்சாரத்தை இழந்தவர்களாக, தீய பண்புகளை வளர்த்து கொள்பவர்களாக, எப்படியும் வாழலாம் என்ற மனப்பான்மை கொண்டவர்களாக, தொலைநோக்கு அற்றவர்களாக, பெண் பித்தர்களாக மாறுவதற்கு யூதர்களாகிய நாங்கள் ஒரு காரணம். அதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் நாங்கள் முழு முயற்சியிலே செய்து கொண்டிருக்கின்றோம். இதனை முஸ்லீம்கள் புரிந்து கொள்வதற்கு பல வருடங்களாகும் என்று அவர்கள் இன்றைக்கு புத்தகங்களை எழுதுகிறார்கள். ஆகவே இதை குறித்து நாம் மிக ஆழமாக சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே. இந்த மாதத்தில் கூட தேவையில்லாத விஷயங்களிலே நாம் நம்முடைய கவனத்தை ஏற்படுத்தி கொண்டு, தேவையில்லாத சர்ச்சைகளிலே ஈடுபடுத்தி கொண்டு, நம்முடைய இந்த ரமலான் மாத நோன்பை வீணடிக்காமல் இறைவனிடத்திலே அழுது பிரார்த்தனை செய்தவர்களாக, இறைவனிடத்தில் அதிகம் நெருக்கத்தை ஏற்படக்கூடிய காரியங்களை செய்பவர்களாக, அடுத்தவர்களுக்கு உதவக்கூடியவர்களாக, இந்த நாட்டிற்கும் இந்த சமுதாயத்திற்கும் பயன்படக்கூடியவர்களாக, நம்மை நாமே திருத்தி கொள்ளக்கூடியவர்களாக, சுய பரிசோதனை செய்யக்கூடியவர்களாக, நல்ல மக்களோடு ஒற்றுமையாக சேர்ந்து வாழக்கூடியவர்களாக, அண்டை வீட்டாரோடும் நம்முடைய சகோதரர்களோடும் சேர்ந்து வாழக்கூடியவர்களாக, உறவினர்களோடு அன்பாக பழகக்கூடியவர்களாக, இந்த இஸ்லாத்தை எடுத்து சொல்லக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். அதற்காக நாம் அதிகம் உழைக்க வேண்டும், துவா செய்ய வேண்டும், நேரத்தை கொடுக்க வேண்டும், உடல் உழைப்பை கொடுக்க வேண்டும். உங்களுடைய ஆற்றல்கள் அனைத்தையும் இறைவனுக்காக நீங்கள் தியாகம் செய்யக்கூடிய இந்த மாதத்தை அடைந்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் மறக்க வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டு, இந்த நிகழ்ச்சிக்கு இறைவன் என்னை அழைத்து இப்படிப்பட்ட ஒரு நல்ல நேரத்தை எனக்கு கொடுத்ததற்காக வல்ல ரஹ்மானுக்கு நான் நன்றி கூறியவனாக, அதன்படி என்னையும் நான் மாற்றிக்கொள்ளக்கூடியவனாக எனக்கு இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வாக்ரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு.